கொரோனா தடுப்பூசியால் இரண்டு பள்ளி மாணவிகளின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதா என்பதை டெல்லியில் மருத்துவக் குழுவினர் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையை சேர்ந்த இரண்டு பள்ளி மாணவிகள் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தி இரண்டு மாதங்களுக்கு பின் இரண்டு பள்ளி மாணவிகளில் லோகலட்சுமிக்கு கண் பார்வை குறைபாடும் பிரியதர்ஷினிக்கு உடல் பலவீன குறைபாடும் ஏற்பட்டுள்ளதாகவும் இருவருக்கும் சென்னையில் உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் இரு மாணவிகளும் தடுப்பூசியால் பாதிக்கப்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தாலும் டெல்லிக்கு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவக் குழுவினரின் பரிசோதனைக்கு பின் முடிவுகள் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சம்பந்தப்பட்ட மாணவிகளின் உடல்நலம் குறித்து அமைச்சர் காந்தியும் முதலமைச்சரும் தானும் கேட்டறிந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். யோகலட்சுமிக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தியதற்கு பிறகு ஏற்பட்ட பின்விளைவுகளுக்கும் தடுப்பூசி செலுத்தியதற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், பிரியதர்ஷனிக்கு குல்லியன் பேர் சின்ரோம் எனும் நோயாக இருக்கலாம் என்ற நிலையில் தடுப்பூசி செலுத்தியதனால் ஏற்பட்ட பாதிப்பா என அறிய இவ்வறிக்கையினை மேல் பரிசீலனைக்காக இந்த தகவல்கள் நேஷனல் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனிசேஷன் நியூ டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட இருவருக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.